பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பெயர் தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய நாலாயிர திவ்ய பிரபந்த தொடரில் நாச்சியார் திருமொழியின் பதினோராம் திருமொழியைக் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய் நிறைவு செய்வோம் இந்த பதினோராம் திருமொழியிலே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டருளைய பெருமான் மீது காமுற்ற நாச்சியார் அவர் மீது மிகுந்த ஆவல் கொண்டு தம்மை வந்து அவர் சேர வேண்டும் அப்படி சேர்ந்தால் மட்டுமே தமக்குரிய அந்த துன்பம் நீங்கும் என்பதாக ஒவ்வொரு பாசுரத்திலும் அருளியிருக்கிறார் ஆக தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவி படுகின்ற துன்பமாக இங்கே பாசுரங்களை அருளியிருக்கிறார் அதில் முதல் பாசுரம் தாம் உகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ யாம் உகக்கும் எம் கையில் சங்கமும் ஏந்திரழையீர் தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே என்று சொல்லுகிறார் ஆக ஏந்திரீர் என்றால் ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்களே அதாவது என் தோழிமாரே தாம் உகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ ஆக எம்பெருமானாகிய அந்த திருவரங்கநாதர் தம்முடைய கையிலே நிலையாக சங்கை வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த சங்கு போல என் கையிலே இருக்கின்ற சங்கு வளையல்களும் நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி நிலைத்திருக்க விடாமல் அவர் என்னை பிரிந்திருப்பதனாலே என் கை வளைகள் கழன்று கீழே விழுகின்றன அப்படி கழன்று கீழே விழாதவாறு அவர் செய்வதை செய்ய வேண்டுமென்றால் எனக்கு எப்படி அருள் செய்ய வேண்டும் அவர் என்னை வந்து கூட வேண்டும் ஆக எம்மோடு கூடுவாராயில் எம்முடைய கைவளையும் அவருடைய கையிலே இருக்கின்ற அந்த சங்கை போல நிலைத்து நிற்கும் என்கிறார் ஆக தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ தாமு யாமுகக்கும் எம் கையில் சங்கமும் ஆக அவர் கையிலே இருக்கின்ற சங்கை போன்றுதானே எம்முடைய கையிலே இருக்கின்ற சங்குவலைகள் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் என்னை கூடத்தானே வேண்டும் என்பதாக இங்கே நாச்சியார் சொல்லி தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆக அங்கே குடிய முகங்களை உடைய அந்த பாம்பனை மேலே பள்ளி கொண்டிருக்கின்ற திருவரங்க பெருமான் என்னுடைய முகத்தை நோக்காமல் இருக்கிறாரே எனக்கு அருள்பாலிக்காமல் இருக்கிறாரே என்னோடு கூடாமல் இருக்காரே ஐயகோ ஐயகோ என்று சொல்லி அம்மனே அம்மனே என்று சொல்லி அவர் வருந்தி கூறுவதாக இந்த கூற்றை அமைத்திருக்கிறார் அடுத்து இரண்டாவது பாசுரம் எழிலுடைய அம்மனையீர் என் அரங்கத்து இன்ன முதர் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கழல் வளையை தாமும் கழல் வளையே ஆக்கினரே என்று சொல்லுகிறார் எழிலுடைய அம்மனை மேர் அழகையுடைய தாய்மார்களே என் அரங்கத்து இன்னமுதர் திருவரங்கத்திலே அமுதமாக இனிக்கின்ற எம் பெருமான் ஆக என் அரங்கம் என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு உரிமை உடையது என்பான் என்பது போல இங்கே அருள் அருளியிருக்கிறார் ஆக என்னுடைய திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற அமுதம் போன்றவராகிய பெருமான் எப்படிப்பட்டவர் குழல் அழகர் அவருடைய முடி இருக்கிறதே திருமுடி அதாவது தலையிலே இருக்கின்ற அந்த மயிர்கற்றை அந்த மயிர்கற்றையும் எப்படி இருக்கிறது அழகாக இருக்கிறது குழல் அழகர் அடுத்து வாய் அழகர் ஏனென்றால் திருப்பவள செவ்வாய் அவருடைய வாய் அதுவும் அழகாக இருக்கிறது கண் அழகர் ஆக அவருடைய கண்களும் அழகாக இருக்கின்றன கொப்பூழில் எழுகமல பூவழகன் அவருடைய கொப்புள் தாமரையாக இருக்கிறது அந்த தாமரையும் அழகாக இருக்கிறது அந்த தாமரையில்தான் பிரம்மன் அவதரித்தான் அப்படிப்பட்ட எம்மானார் எம்முடைய தலைவன் என்னுடைய கழல்வளையை தாமும் கழல்வளையே ஆக்கினரே நான் இங்கே அணிகலனாக இருக்கின்ற என்னுடைய வளையல்களை கழந்து விழுமாறு செய்துவிட்டாரே அவர் என்னை பிரிந்திருக்கின்றாரே அவர் வந்து என்னை கூட வேண்டாமா என்று சொல்லி இந்த பாசுரத்திலே இருக்கிறார் மூன்றாவது பாசுரம் பொங்கு ஓதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்கச் செல்வனார் எம் கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே என்கிறார் ஆக பொங்கு ஓதம் என்றால் அலைகளை உடைய கடல் என்று பொருள் ஆக இந்த அலைகளை உடைய கடல் சூழ்ந்த புவனையும் என்றால் இந்த உலகத்தையும் விண்ணுலகம் பரமபதத்தையும் அங்கு ஆதும் சோறாமே ஆழ்கின்ற எம் பெருமான் அங்கே சிறிதும் குறைவுபடாதபடி ஆட்சி புரிகின்ற எம் தலைவன் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் செங்கோலால் செலு செங்கோல் செலுத்த வல்லவராக திருவரங்கத்திலே அங்கே பள்ளி கொண்டிருக்கின்ற எம் பெருமானாகிய அந்த பெருமான் எம் கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே என்னுடைய கைவளைகளாலே தம் குறைகளெல்லாம் தீர்ந்து நிறைவு பெறுவர் அன்றோ என்று சொல்லுகிறார் இதற்கு என்ன பொருள் என்னுடைய கை வளையல்கள் கழறப்பெறாமல் அவர் அருள்பாலிப்பார் என்றால் அவருக்கும் தன்னுடைய மனக்குறை நீங்கும் எமக்கும் தம்முடைய மனக்குறை நீங்கும் அப்படி மனக்குறை நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எம்மோடு வந்து கூட வேண்டும் கூடினால்தான் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லி ஆக இருவரும் கூடினோம் என்று சொன்னால் எனக்கும் மகிழ்ச்சி அவருக்கும் என் குறையை தீர்த்த ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லி அருள் இருக்கிறார் அடுத்து நான்காவது பாசுரம் மச்சு அணி மாட மதுள் அரங்கர் வாமனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய மேல் இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரோ என்று சொல்லுகிறார் அதாவது அந்த திருவரங்கம் எப்படிப்பட்ட நகரம் என்பதை வர்ணிக்கிறார் அதாவது மேல் தலங்களாலே அலங்கரி அலங்கரிக்கப்பட்ட மாடங்களையும் மதில்களையும் உடையது திருவரங்கம் அந்த திருவரங்கத்திலே இருக்கின்ற பெருமான் என்பதைத்தான் மச்சு அணி மாட மதில் அரங்கர் என்று சொல்லுகிறார் அந்த அரங்கர் முன்பு என்ன செய்தார் வாமணனாக அவதாரம் எடுத்து வந்து மாவலியிடம் மூன்றடி நிலம் கேட்டு அவன் கொடுத்த கரக நீரை தன் கையிலே ஏற்று பிச்சையேற்று இந்த மூ உலகங்களையும் அளர்ந்தார் அல்லவா அப்படிப்பட்ட பெருமான் என்னுடைய அந்த கைவளையல் மீது விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் அவர் நான் வசிக்கின்ற இந்த திருவழியிலே அவர் போக மாட்டாரா என்று சொல்லி இந்த பாடலை சொல்லி இருக்கிறார் ஆக தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உண்ட உடையரேல் இத்தருவே போதாரோ என்று சொல்லுகிறார் அடுத்த ஐந்தாவது பாசுரம் பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகம் அளர்ந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்துழனே என்று சொல்லுகிறார் ஆக அதாவது வேறுபாடுள்ள வாமன உருவனாய் அதான் பொல்லா குரல் என்று சொல்லுகிறார் ஆக எங்கும் உலகத்திலே காணப்படாத ஒரு குறிய குறுகிய வடிவமாகி பொற்கையில் நீரேற்று தம்முடைய பொன் போன்ற கையிலே அந்த வாமனிடம் நீரே அதாவது வாமனனாக வந்து அந்த மாவலியிடம் அங்கே நீரேற்று கமண்டலத்து நீரேற்று எல்லா உலகும் அலந்து கொண்ட எம்பெருமான் மூ உலகையும் அலந்து கொண்ட எம் தலைவன் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கநாகனையான் ஆக சான்றோர்கள் வாழ்கின்ற குளிர்ந்த திருவரங்கத்திலே இருக்கின்ற அந்த பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற வருமான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்துழனே ஆக என்னுடைய அத்துணை பொருளையும் அவனுக்கு நான் ஒப்புவித்து விட்டேன் அப்படி ஒப்புவித்த விட்ட பெண்ணாலே என்னிடம் இருக்கின்ற கைப்பொருள் என்பது என்ன என் உடல் மட்டும்தான் இந்த உடலை வந்து அவன் எய்துவான் ஒத்துழனே என்று சொல்லுகிறார் என்னுடைய உடலையும் அவன் கொள்ளை கொள்ளுவான் போல இருக்கின்றானே என்று சொன்னால் என்ன பொருள் ஆக என்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் அவனுக்கு ஒப்புவித்து விட்டேன் எஞ்சி இருப்பது கைப்பொருளாகிய என் உடல் மட்டும்தான் அதையும் வந்து அவன் கூடுவானாகில் என நான் அவன் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைய முடியும் ஆகையினாலே அவன் இந்த பொருளையும் அடைய இருப்பது போல அவன் அங்கே திருவரங்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லி நாச்சியார் அருள் இருக்கிறார் அடுத்து ஆறாவது பாசுரம் கைப்பொருள்கள் முன்னமே கைக்கொண்டான் கொண்டான் காவிரி நீர் சிப்புரளவோடும் ஓடும் திருவரங்கச் செல்வனார் எப்பொருட்கும் நின்றார்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே என்று சொல்லுகிறார் ஆக அந்த திருவரங்கத்தை வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் காவிரி நீர் ஓடும் திருவரங்க செல்வனார் என்று சொல்லுகிறார் ஆக காவிரியின் நீரானது பயிர் நிலங்களிலெல்லாம் ஓடிப் புரளும்படியான நீர்வளம் மிகுந்த திருவரங்கம் என்று சொல்லுகிறார் ஆக காவிரி நீர் செப்பொருள ஓடும் திருவரங்க செல்வனார் அப்படி திருவரங்கத்திலே பள்ளி குண்டருளிய என் பெருமான் கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டான் என்றோ அப்படிங்கிறார் என்னிடம் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் ஏற்கனவே அவர் பெற்றுக்கொண்டார் அல்லவா ஆக எப்பொருக்கும் நின்றார்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என்று சொல்லி அந்த பெருமானை வர்ணிக்கின்றார் எப்பொருட்கும் நின்றார்க்கும் எய்தாது என்று சொன்னால் எவ்வளவு தாழ்ந்தவர்க்கும் எளியவராக இருந்து உயர்ந்தவர்களுக்கும் கைப்படாமல் இருப்பவர் அவர் ஆக மிக எளிமை வாய்ந்தவருக்கும் அவர் என்ன செய்வார் என்றால் எளிய எளிவந்த தன்மையராக அவர் இருப்பார் அவருடைய சை என்ற தன்மை இருக்கும் அப்படிப்பட்டவர் மிக உயர்ந்தவர்களுக்கும் கூட அவர் காணாத நிலையிலும் இருப்பார் சௌலபியமும் அப்படி இருக்கும் அவருடைய உயர்வும் அப்படி இருக்கும் எய்தாது நான் மறையின் சொற்பொருளாய் என்றால் நான்கு வேதங்களில் உள்ள சொற்களுக்கும் பொருளாக இருக்கின்ற அந்த திருவரங்க பெருமான் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே என்னிடம் எஞ்சி இருப்பது என் உடல் என்ற ஒன்றுதானே அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் ஆக அப்படிப்பட்ட அந்த என்னுடைய உடலையும் அவர் கொள்ளை கொண்டு விட்டார் ஆகையினால அவர் கூடினால் மட்டுமே என்னுடைய துயர் ஒழியும் என்பதாக இங்கே அருள் இருக்கிறார் அடுத்து ஏழாவது பாசுரம் அதாவது ராமாவதாரத்தில் உள்ள செய்தியை இங்கே சொல்லுகிறார் உண்ணாது உறங்காது ஒரிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுற்ற பெயரெல்லாம் தென்னார் மதுள்சூழ் திருவரங்கச் செல்வனார் எண்ணாதே தம்முடைய நன்மைகளே என்னவரே என்று சொல்லுகிறார் அதாவது உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்று சொன்னால் என்ன பொருள் அதாவது ராமாவதாரத்திலே சீதை என்ற ஒரு பெண்ணுக்காக அவர் மீது ஆசை கொண்டு அல்லது அவர் மீது விருப்பம் கொண்டு அவர் உண்ணாமலும் உறங்காமலும் கடலிலே அணைகட்டி தாம் அடைந்த எளிமையெல்லாம் மறந்து விட்டார் இப்பொழுது என்கிறார் ஆக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்று சொன்னால் அங்கே அணைகட்டு ஆக இலங்கைக்கு செல்லுகின்ற வழியிலே அணைகட்டி இரவும் பகலும் உறங்காது அந்த கடலிலே அணைகட்டி பெண் ஆக்கை ஆப்புண்டு பெண் என்பது சீதை சீதை மேல் விருப்பம் கொண்டு தாமுற்ற பேது எல்லாம் அவர் எளிவந்த தன்மையாக இருந்த நினைவுகளையெல்லாம் எல்லாம் தின்னார் மதில்சூழ் திருவரங்கச் செல்வனார் ஆக திண்ணிய மதிர்கள் சூழ்ந்திருக்க திருவரங்கத்திலே எழுந்துகள் இருக்கின்ற எம்பெருமான் எண்ணாதே அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் ஆக சீதை துயருற்றதற்காக இவர் துயருற்றாரே அதுபோல இப்பொழுது நான் துயிர் நானும் அவனுடைய தலைவிதானே என்னுடைய துயரத்திற்கும் அவர் அப்படி வருந்த வேண்டுமே அப்படி வருந்தாமல் தம்முடைய நன்மைகளே என்னவரே தம்முடைய பெருமைகளையே அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறாரே ஆக மிக விரைவாக எப்படி சீதையை மீட்டாரோ அதுபோல என்னையும் அவர் மீட்டு தம்மோடு கூடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பொருளிலே இங்கே பாசுரத்தை அமைத்திருக்கிறார் நாச்சியார் அடுத்து எட்டாவது பாசுரம் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசு உடம்பில் நீர் வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பெற்கவும் பேராவே என்று சொல்லுகிறார் முன்பொரு காலத்திலே பாசி படர்ந்து கிடந்த அந்த பூமி பிராட்டிக்காக ஏனென்றால் பூமி பிராட்டி கடலுக்குள்ளே சென்று ஒழித்துக் கொண்டான் ஒரு அரக்கன் அந்த அரக்கன் ஒளித்துக்கொண்டவுடனே பூமி பிராட்டியை மீட்டுக்கொண்டு கொண்டு வருவதற்காக அவர் வராக அவதாரம் எடுத்தார் அந்த செய்தியை இங்கே சொல்லுகிறார் ஆக முன்னூறு காலத்திலே பாசிபடர்ந்துகிற பூமி பிராட்டிக்காக என்ன செய்கிறார்னா மாசு உடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் அழுக்கேறிய உடலிலே நீர் ஒழுகக்கூடிய நீர் ஒழுகக்கூடிய மானமிலா பன்றி என்று சொன்னால் இங்கே மானம் என்பது என்ன பொருள் என்று சொன்னால் அதாவது சிறிதும் அதற்காக கூச்சப்படாமல் என்று பொருள் ஆக பன்றி உருவம் எடுக்கிறோமே என்பதற்கு அவருக்கு கூச்சம் இல்லையாம் ஆக எல்லா ப எல்லா பர பொருட்களும் அந்த பரம்பொருள்தான் நிறைந்திருக்கிறான் என்பது நாச்சியாருக்கு தெரியும் ஆக சண் அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவன் உடல் என்று தெரியும் இருந்தாலும் அவர் அப்படி சொல்லுகிறார் தன்னுடைய வேட்கையினாலே ஆக இப்படி கூச்சமில்லாமல் வராக வடிவு கொண்ட ஒளி உடைய கடவுளாகிய ரங்கநாதன் என்று சொல்லுகிறார் பன்றியாம் தேசுடைய தேவர் தேசு என்றால் ஒளி என்று பொருள் ஒளி உடைய அந்த திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனவள் இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அவர் சொல்லி இருக்கின்ற பேச்சுக்கள் எல்லாம் என்றைக்கும் நெஞ்சில் நின்று அதை எடுக்க பார்த்தாலும் நிச்சயமாக அது பேர்க்க முடியாது அதாவது அவர் அப்படி என்ன சொன்னாராம் வராக சுலோகத்திலே அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் சரீரம் மனம் முதலியன பாங்காய் இருக்கும்போது என்னை ஒருவன் துதிப்பானாகில் பின்பு அவன் மூச்சடங்கி முடியும் அளவான போது அவனை நான் காத்து நற்கதியை அடைவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் வராக சுலோகத்திலே சொல்லி இருப்பதை மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நிலையை அறிந்து என்னை அவரோடு கூட்டிவிக்க அதாவது கூட செய்ய வேண்டும் அல்லவா என்பதாக இங்கே பேசி இருப்பனர்கள் பெற்கவும் பேராவே அப்படி அவர் சொன்ன கூற்றுக்கள் எந்த நிலையிலும் மாறாது அல்லவா அந்த மாறாத நிலையிலே என்னை அவர் கூட வேண்டும் என்பதாக நாச்சியார் இருக்கிறார் அடுத்து ஒன்பதாவது பாசுரம் கண்ணாலம் கோடித்து கண்ணிதனை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்த திண்ணார்ந்து இருந்த சிசுபாலன் தெசழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே என்று சொல்லுகிறார் இங்கே மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது சிசுபாலனுக்கு என்று அவனுடைய நண்பன் ருக்குமி தன்னுடைய தங்கையாகிய ருக்மணியை கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான் ஆனால் ருக்மணியோ தன்னை காப்பாற்றுமாறு கண்ணனுக்கு செய்தி அனுப்ப அந்த ருக்மணியை கண்ணன் தேரில் ஏற்றி கொண்டு போய் அங்கே காந்தர்வ மனம் செய்து கொண்டு கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது அந்த செய்தியைத்தான் இங்கே சொல்லுகிறார் கண்ணாலம் கோடித்து கண்ணிதனை கைப்பிடிப்பான் திருமண முயற்சிகளையெல்லாம் எல்லாம் நன்றாக செய்து முடித்து அந்த திருமணப் பெண்ணான ருக்மணி பிராட்டியை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சந்தேகமில்லாமல் நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த சிசுபாலன் ஒளி எழிந்து ஆகாயத்தை நோக்கி கிடக்கும்படியாக நேர்ந்த அச்சமயத்திலே அந்த ருக்மணி பிராட்டியை திருமணம் செய்திருளிய பெருமான் அந்த பெருமான் ஆக சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆக அவன் அந்த ருக்மிணியை கைப்பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவனுடைய ஆசை நிறைவேறாமல் போகவே ஆங்கு அவளை கைப்பிடித்த அந்த ருக்மணியை திருமணம் செய்து கொண்ட பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே அப்படிப்பட்ட ருக்மிணிப் பிராட்டியை திருமணம் செய்து பெண் பிறந்தார்க்கெல்லாம் துணைவன் என்று புகழ் பெற்ற பெருமான் விரும்பி எழுந்துள்ள இருக்கின்ற திவ்ய தேசம் எதுவென்றால் திரு அரங்கம் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே முடிக்கின்றார் பத்தாவது பாசுரத்திலே அங்கே தம்முடைய தந்தையின் பெருமையை சொல்லி அங்கே அந்த பாசுரத்தை அருளியிருக்கிறார் செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மைப் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரியனியே தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்று சொல்லி விட்டு சித்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை இங்கே சொல்லுகிறார் ஆக மனம் மொழி மெய் என்னும் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிற நேர்மையான குணமுடைய அந்த ரங்கநாதர் என்று ஆக செம்மை உடைய திருவரங்கர் என்று சொல்லுகிறார் செம்மை உடைய திருவரங்கர் என்பதுதான் மனம் மொழி மெய்கள் என்ற மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கின்ற நேர்மையான குணமுடைய ஸ்ரீ ரங்கநாதர் முன்பு தன் வாயாலே அருளி செய்தது என்ன மெய்மை பெருவாய்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் முன்பு தம் வாயாலே அருளி செய்த சத்தியமானதும் பெருமை புருந்தியதுமான அந்த சரமசுலோக ரூபமான சொல்லை என் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் குருமுகமாக கேட்டிருப்பர் ஆக திருவரங்கநாதர் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அவர் கூறிய செய்திகளை எல்லாம் தம்முடைய குரு மூலமாக என் தந்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் அதிலே தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் அதாவது தம்மை விரும்பினவர்களை அந்த பெருமான் தாமும் விரும்புவர் என்ற பழமொழியானது இப்பொழுது என்னாகிவிட்டது தம்மிடையே பொய்யானால் இப்பொழுது அவர் சொன்னதே இங்கே பொய்த்து பொய்த்து போய்விடும் அல்லவா என்னை அவர் கூடவில்லை என்று சொன்னால் அவர் சொன்ன சொல் பொய்த்து போய்விடும் அல்லவா அப்படி பொய்யாக போய்விட்டால் அதற்கு மேல் அவரை பெருமையாக நியமிப்பவர்கள் வேறு யாருமில்லை பொய்யானால் சாதிப்பார் ஆர் இனியே இனி அவரை அவரை உயர் உயர்த்தி சொல்வதற்கு இனி வேறு யார் இருக்கிறார்கள் என்பதாக இங்கே அருள் இருக்கிறார் ஆக பெரியாழ்வாருடைய மகளாக இருப்பதனாலே என்னுடைய தந்தை பெரியாழ்வார் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்ற சொல்லை அவர் கேட்டிருப்பார் அப்படிப்பட்ட நிலையிலே என் நான் அவரை விரும்புகிறேன் ஆகையினால் அவர் என்னை விரும்புவதுதானே கடமை அப்படிப்பட்ட நிலையிலே அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரை பற்றி புகழ்ந்து சொல்வதற்கு எவரும் இலா இல்லாத ஒரு நிலையிலே இருந்து விடுவார்களே ஆக அது பொய்யாகி போய்விடக்கூடாது கூடாது என்னை அவர் கூட வேண்டும் என்பதாக நாச்சியார் இருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வணக்கம்